கதைகள் சூழ் உலகு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். தொடர்ந்து கதை கேளுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 23 படைகள் வந்தன. தஞ்சை மாநகரம் அன்னைக்கு முழுக்க ஒரே அல்லோலகல்லோலப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. புயலையும் மழையையும் அதனால ஏற்பட்ட சேதங்களையும் மக்கள் அடியோட மறந்துட்டாங்க. ஈழங்கொண்ட வீராதி வீரர், சோழ நாட்டு மக்களோட இதயங்கொண்ட இளவரசர் பொன்னியின் செல்வர் நாகப்பட்டினத்தில் புயலடிச்ச அன்னைக்கு வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தஞ்சையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை சிங்காதனத்தில் ஏறி உட்கார வச்சு சக்கரவர்த்தியாக முடிசூட்டுற நோக்கத்தோட பெருந்திரளா மக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் முதல்ல வதந்திகளாக காத்து வாக்கில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேர இளவரசரை நாகப்பட்டினத்தில் பார்த்தவங்களே வேகமாக தஞ்சாவூர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி வந்ததுனால ரெண்டு நாளைக்கு முன்னால் வெளியில் அடித்த புயல் மாதிரி தஞ்சை நகர மக்களோட உள்ளத்தில் ஒரு உத்வேக புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தஞ்சை நகரம் என்னைக்குமே பார்க்காத அளவில் இளவரசருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கோட்டைக்கு வெளியே இருந்த புறநகரத்தோட வீதிகளையெல்லாம் அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கூட்டமாக தெருக்களில் நின்று பேசுகிறாங்க. மேள தாளங்கள், தாரை தப்பட்டைகள், இந்த வாத்தியங்களையெல்லாம் சேகரித்தாங்க. ஆடல் பாடல்களில் தேர்ந்தவங்க இந்த விசேஷ சந்தர்ப்பத்தில் தன்னோட ஆற்றல் எல்லாத்தையும் காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆயத்தானாங்க. மாந்தர்கள், இளைஞரார்கள், அதாவது சின்ன பசங்க வந்து அவங்கள எப்படியெல்லாம் அலங்கரிச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய அவசரக்காரர்கள் இளவரசரை வரவேற்கணும், நான் தான் முந்திக்கிறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தஞ்சையிலிருந்து நாலா திசையிலையும் போன சாலைகள் அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தூரம் முன்னாடியே போய் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி முன்னாடியே புறப்பட்டு போனவங்களை பார்த்து மற்ற எல்லாரும் பரிகாசம் பண்ணி சிரித்தாங்க. புறநகரமே இந்த பாடுபட்டுச்சுன்னா கோட்டைக்குள்ள ஏதோ முக்கியமான சம்பவங்கள் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. காலையில் வழக்கம் போல கோட்டை வாசல் திறந்தது. கரிகாய், தயிர், மோர் விற்கிறவங்க, அரண்மனைகளில் வந்து அலுவல்களுக்கு போகிறவங்க, இவங்க எல்லாரும் வழக்கம் போல் அரண்மனைக்குள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. புயல் மழையினால் ஏற்பட்ட சேதங்களை பற்றி முறையிட்டுக்கணும் அப்படின்னு விரும்பினவங்க இன்றைக்கி ஒரு சிலர் தான் வந்தாங்க. அவங்களும் கோட்டைக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வேளக்காரப்படையும் கோட்டைக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறம் கோட்டை வாசல் கதவுகள் எல்லாமே சட்ட சட்ட சட்டன்னு சாத்திட்டாங்க. பெரிய பெரிய இரும்பு தாள்களை வச்சு கதவுகளை இருக்கிற சத்தம், பூட்டுகளை மாட்டி பூட்டுற சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரையும் காவலர்கள் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. முற்பகல் நேரத்தில் இந்த மாதிரி கோட்டை கதவுகளை சாத்தி தாழிடுற காரணம் என்ன அப்படின்னு ஜனங்க பேச ஆரம்பித்த சமயத்தில் இன்னொரு ஒரு அதிசயம். கோட்டையை சுற்றி அகழி இருக்குள்ள, அந்த அகழியை கடக்கிறதுக்காக வச்சிருக்கிற பாலத்தையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் கோட்டை வாசலை கூட நெருங்க முடியல. கோட்டையோட பிரதான வாசல் வந்து வடக்கு வாசல். அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க என்னன்னா அந்த மேற்கு வாசல், தெற்கு வாசல் இதை பற்றியெல்லாம் விசாரித்தாங்க. அந்த வாசல்களையும் வடக்கு வாசல் மாதிரியே சாத்தி பூட்டிட்டாங்க, பாலங்கள் எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் வியப்பு. என்னது இது, யுத்தமெல்லாம் ஒன்றும் நடக்கலையே, பகைவர்களோட சைன்யங்கள் எதுவும் படையெடுத்து வர்ற மாதிரி தெரியலையே. அப்படி படையெடுத்து வர்றதுக்கு ஆற்றல் வாய்ந்த பகைவர்கள் வடக்க, தெற்க, மேற்க, கிழக்க எங்கேயும் சமீப பிரதேசத்தில் இல்லையே. அப்படி ஒருவேளை வடக்கிலிருந்து இரட்டை மண்டலத்திலிருந்து பகைவர்கள் திடீர் பாய்ச்சலில் வர்றதா இருந்தாலும் கொள்ளிடத்தையும் காவிரியையும் அப்புறம் இருக்கிற நதிகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ எப்படி வர முடியும்? அந்த பெரிய பெரிய நதிகளில் வெள்ளம் பூரண பிரவாகமால போய்கிட்டு இருக்கு, அப்படி யார் வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஒருவேளை பொன்னியின் செல்வரை வந்து கோட்டைக்குள்ளே உள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சிலர் கேள்விகளை போட்டுக்கிட்டு அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்லிக்கிட்டாங்க. இந்த வதந்தி பரவ பரவ மக்களோட உத்வேகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. விஜயாலய சோழர் வம்சத்தில் வழி வழியாக வந்த இளவரசரை கோட்டைக்குள்ளே வராத அப்படின்னு தடுக்கிறதுக்கு இந்த பழுவேட்டரையர்கள் யார்?
அப்படி உண்மையிலேயே பழுவேட்டரையர்கள் முயற்சி பண்ணுறதா இருந்தால் கோட்டை மதில்களை வந்து அப்படி இடித்து தகர்த்தரணும் அப்படிங்கிற தோரணையில் பேசுகிறவங்களும் இருந்தாங்க. வதந்தி அப்படிங்கிற மாயா பூதம் எப்படி கிளம்புது, எப்படி அவ்வளவு சீக்கிரமாக பிரயாணம் பண்ணுது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான காரியம்தான். திடீர்னு என்னாச்சுன்னா இன்னொரு பயங்கரமான வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட மரணம் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த வதந்தி. சக்கரவர்த்தி இறந்துட்டாராமே, உண்மையா அப்படின்னு மொத கேட்டாங்க. அன்னைக்கு அதிகாலையில் வால் நட்சத்திரம் ஒரு நிமிஷம் ஜோதி மயமாக ஒளி வீசிட்டு பூமியை நோக்கி விழுந்து மறைஞ்சதில் அதை கொஞ்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அதை மட்டுமே அத்தாட்சியாக வச்சுக்கிட்டு சுந்தர சோழர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஊர்ஜிதம் பண்ணாங்க. ஐயோ, இது உண்மையினா இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு கவலையோடு விவாதித்தாங்க. இயல்பு தானே, ராஜ்ய உரிமை சம்பந்தமாக தகராறு வருமா, சிற்றரசர்கள் வந்து ரெண்டு கட்சியாக பிரிஞ்சு நின்று சண்டை போடுவாங்களா, இந்த மாதிரி உள்நாட்டு சச்சரவுகள் காரணமாக சோழ சாம்ராஜ்யமே சின்ன பின்னமாக போயிருமா, 100 வருஷமாக தழைத்து ஓங்கி வளர்ந்து வந்த சாம்ராஜ்யத்தில் மறுபடியும் பகைவர்களோட பகைகள் வந்து உள்ளே வருமா, இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் ஜனங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அதோ படை வருகிறது அப்படின்னு ஒரு கூக்குரல். எல்லாரும் படையா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே இங்கேயும் ஓடி போய் பார்த்தாங்க. உயரமான கட்டடங்கள் மேலே மரங்கள் மேலே ஏறி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவங்க என்ன பார்த்தாங்கன்னா ஒரேடியாக வியப்பு திகைப்பு எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. தஞ்சையிலிருந்து மேற்கையும் தென்மேற்கு திசையிலையும் புறப்பட்டு போன 3 பெரிய சாலைகள் இருந்துச்சு. ஒன்று கொடும்பாளூர் வழியாக ராமேஸ்வரம் போகிறதுக்காக இருந்த சாலை, இன்னொன்று மதுரை வழியாக தென்பாண்டிய நாட்டுக்கு போன சாலை, இன்னொன்று உறையூர் வழியாக கரூருக்கும் சேர நாட்டுக்கும் போன நீண்ட அகண்ட சாலை. அன்னைக்கு பிற்பகலில் நம்ம சொன்ன இப்போ இந்த 3 சாலைகள் வழியாகவும் படைகள் அணிவகுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் முன்னால் வந்த அணிகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது, பின்னால் அந்த அணி வரிசைகள் எங்கே முடியுதுன்னே தெரியல. அப்படி அந்த படை வீரர்கள் அணிகள் அப்படியே பின்னால் பின்னால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நல்ல வேளை அந்த படைகளோட முன்னணியில் பெரிய புலிக்கொடிகள் பறந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் பகைவர்களோட படைகள் அப்படின்னு சந்தேகம் இல்லை. சோழ சாம்ராஜ்யத்து சைன்யங்கள் தான், ஆனால் எதுக்காக வருது, எங்கேருந்து வருது? இன்னும் அந்த படைகள் கொஞ்சம் நெருங்கி வந்தப்போ அந்த புலி உருவம் போட்ட கொடிகளில் சின்ன சின்ன அளவில் வந்து லட்சணைகள்லாம் பதிச்சிருந்தாங்க. அதுலேயும் அதுவுமே கண்ணில் தென்பட்டுச்சு. அதிலிருந்து என்ன தெரிஞ்சதுன்னா கொடும்பாளூர் தலைமைக்கு உட்பட்ட பராந்தக சோழ பெரும் படை, அதுக்கப்புறம் தென்பாண்டிய நாட்டில் தெரிஞ்ச கைக்கோளர் படை, அப்புறம் ஈழத்து போரில் ஈடுபட்டிருந்த அறிஞ்சிய சோழ பெரும்படை, இது 3 வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துலலாம் தென் திசை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி வந்து இந்த படைகளோடு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தஞ்சை நகர மாந்தர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதிலிருந்து எதுக்கு இந்த சைன்யங்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் ஊகிச்சுக்கிட்டாங்க. கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி, ஈழத்துப்பட்ட சிறிய வேளாரோட திருமகள் வானதியை பொன்னியின் செல்வருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவரையே வந்து சோழ நாட்டு சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது சோழ நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். கிழக்க இருந்து இளவரசர் அருள்மொழிவர்மர் வந்து பொது ஜனங்களோட ஆரவாரத்தோடு கூட்டிகிட்டு வரப்படுறாரு. மேற்கு இருந்து சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி மாபெரும் சைன்யத்தோடு அதே சமயத்தில் தஞ்சையை நோக்கி வர்றாரு. ரெண்டு ஒன்று கொண்டு பொருத்தமாக தான் இருந்துச்சு. பழுவேட்டரையர்களும் அவங்களோட தோழமையாக இருக்கிற சிற்றரசர்களும் மதுராந்தகருக்கு பட்ட சூட்ட பிரயத்தனம் பண்ணுறாங்கங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுதானே இருந்தது. அதனால் அவங்க அன்புக்கு உகந்த அருள்மொழி செல்வரை சிங்காதனை ஏற்றுறதுக்காக கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி அவருக்கு உட்பட்ட அவ்வளோ பெரிய மாபெரும் தெந்திசை படையோடு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன, அவங்க உற்சாகம் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு, கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சமுத்திரம் மாதிரி பொங்கி வந்த படை வீரர்களை அத்தனை பேரையும் வரவேற்று உபசரிக்கணும், விருந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தமாயிட்டாங்க. தஞ்சை நகரத்தில் அந்த காலத்தில் பல பெரிய வர்த்தக குழு நடத்தின சத்திரங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. கொடும்பாளூர் மணி கிராமத்தார், திருப்புரம்பியம் வலஞ்சியர், உறையூர் தர்ம வணிகர், நானா தேச திசை 5500 இந்த மாதிரி வர்த்தக குழுவினர்,
இவங்கெல்லாம் வந்து அனிருத்தரை சந்தித்து பேசினாங்க இல்லையா, நம்ம ரெண்டாம் பாகத்தில் பார்த்தோம். இந்த தெரிஞ்ச கைகோளப்படை தலைவர் வந்து பேசினாரு, அப்புறம் நானா தேசத்து திசை 5500 அந்த வர்த்தக குழு வந்து பேசினாங்கல்ல, அவங்கெல்லாம் தான். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சத்திரங்களில் வந்து அன்றைக்கி பிற்பகலில் இருந்தே ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மணிக்கிராமத்தார் அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து வணிகர்களோட ஒரு அமைப்பு. கீழ்திசை வாணிபம், அதுக்கு வந்து இவங்க நடத்தின நிறைய வாணிப சான்றுகள் எல்லாமே இருக்குது. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்து நிறைய தானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின குறிப்புகளும் இருக்குது கல்வெட்டுகளில். முதற் பராந்தகன் காலத்து கல்வெட்டு ஒன்றில் திருநெய்த்தானம் அப்படிங்கிற ஊரில் இருந்த மணிக்கிராமத்து வணிகர் ஒருத்தர் வந்து விளக்குகளை வந்து வழங்கியிருக்காரு. அந்த செய்தி வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படி இவங்க எல்லாரும் விருந்து கொடுக்கறதுக்கு தயாராகவுமே மக்களோட உல்லாசம் அதிகமாயிருச்சு. அங்கே இங்கேயும் தெரிகிறதும் கூடி கூடி பேசுகிறதுமாக இருந்தாங்க. அதில் 100 அருள்மொழிவர்மரோட கட்சி தான். அதனால் வரப்போகிற சம்பவங்களை பற்றி பேசுகிறதுல ஒளிவு மறைவு அப்படின்னு எதுவுமே இல்லை. படை வீரர்கள் வந்து தஞ்சைக்கு பக்கத்தில் வந்து அங்கங்கே கூடார அடித்து முகாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நகர மாந்தர்கள் வந்து அந்த முகாம்களுக்கே போய் வீரர்களோட சலாபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் மறைஞ்சு நல்லா இருட்டுறதுக்குள்ளே தஞ்சை மாநகரோட 3 இப்போ சேனா வீரர்கள் அப்படியே சுத்திக்கிட்டாங்க. 4 பக்கத்தில் வடவாறு தஞ்சை கோட்டையை ஒட்டி போகுது. வடவாறில் பெரு வெள்ளம் போகுது, அதனால் அந்த பக்கம் வீரர்கள் போகிறதுக்கு வந்து வசதியாக இல்லை, அவசியமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. தஞ்சை கோட்டையோட பிரதான வடக்கு வாசலை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, முதல் பாகத்திலிருந்து மொத மொத நந்தினியை தொடர்ந்து வந்தியத்தேவன் கோட்டைக்குள்ளே வந்த பிரதான வாசல் அதுதானே. அந்த கோட்டை வாசல் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியோட ஜாகையை வந்து அமைச்சிட்டாங்க. இருட்டி 1 அப்புறம் சேனாதிபதி வந்து கோட்டையை சுற்றி பார்த்துட்டு அவர் ஜாகைக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு முன்னாலேயே அங்கே ஏறக்குறைய 100 வந்திருந்தாங்க. அவங்களில் வந்து வேளிர் படைத்தலைவர்கள், கைகோளர் படைத்தலைவர்கள், பாண்டிய மண்டலத்தோட தலைவர்கள், கொங்கு நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஈழ நாட்டு போரில் ஜெயிச்ச சோழர் படைத்தலைவர்களும் இருந்தாங்க. இவங்களை தவிர நிறைய வர்த்தக மகா சபைகளோட தலைவர்கள் இருந்தாங்க. முக்கியமாக நானா தேசத்து திசை 1500 அப்படின்னு உலகமே புகழ் வாய்ந்த வர்த்தக மண்டலத்தோட தலைவர்களும் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே அயல் நாடுகளோட கப்பல் வாணிகம் பண்ணுற பெரிய பணக்காரவங்க, தன்வந்தர்கள். வர்த்தக பொருள்களை ஏற்றிட்டு போகிற கப்பல்களை காவல் புரியறதுக்காக தாங்களே அவங்கவுங்க யுத்த கப்பல்களை அனுப்புகிற அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க. இவங்களை தவிர தஞ்சாவூர் நகரத்தை சேர்ந்த 50 எண்பேராய தலைவர்கள் இவங்க எல்லாருமே அந்த கூடாரத்தில் வந்து கூடியிருந்தாங்க. கொடும்பாளூர் படைகள் வர்றதுக்காக இப்போ வந்து அகழி பாலங்கள் எல்லாத்தையுமே தூக்கி விட்டு கோட்டை கதவுகள் எல்லாத்தையுமே அடைச்சிருக்காங்க. ஆனால் பொன்னியின் செல்வர் வந்து தஞ்சை கோட்டையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய கொடும்பாளூர் படை இருக்கிற சமயத்தில் குடந்தையிலிருந்து இளவரசர் தஞ்சை கோட்டைக்குள்ளே வர்றதை எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துலையே யுத்தம் வந்துடும். ஆனால் எப்படி கோட்டை கதவுகளை திறக்க வச்சு பொன்னியின் செல்வர் யாருக்கும் தெரியாமல் கோட்டைக்குள்ளே உள்ள நுழைய போகிறாரு, மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் 24 மிக்க நன்றி.